ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வர்சடைல் பிரியா. ஸோ இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் எல்லாருக்கும் ஒரு பிக் ஹாய். அன்மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமோலின் க்ரீம் மாய்ஸ்சரைசர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னோட ஸ்கின் ட்ரை ஸ்கின். ஸோ நான் வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் இந்த எமோலின் பற்றி, ரிவ்யூ நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ அது நான் வந்து ட்ரை பண்ணி என்னோட ஸ்கின்னுக்கு வந்து நான் எப்படி ஃபீல் பண்ணேன், என்னோட ஸ்கின் எனக்கு எப்படி அது எனக்கு ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் உங்களுக்கு நம்ம வீடியோவில் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்குள்ள போகலாம். ரொம்ப சுஜமா தெரியுதும். ஸோ ஹெஸ் கை, ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன உங்களுக்கு எமோலின் க்ரீம் மாய்ஸ்சரைசர் இந்த இது வந்துட்டு நீங்கள் எல்லா வீடியோஸ்லையும் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஸோ யா, திஸ் இஸ் த க்ரீம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் 1 month யூஸ் பண்ணியிருக்கேன். நான் எது பண்ணுறதா இருந்தாலும் நான் 1 month யூஸ் பண்ணிட்டு பிறகு தான் நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூவாக நான் உங்களுக்கு சொல்வேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த எமோலின் க்ரீம் மாய்ஸ்சரைசரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாய்ஸ்சரைசர் நான் வாங்கியிருந்து இங்கே நியர்பை ஒரு ஃபார்மசியில் தான் நான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு வேணும்னாக்கா உங்கள் வீட்டுக்கிட்ட ஃபார்மசியில் உங்களுக்கு கிடைக்கும், ஆர் இல்லைனாக்கா ஆன்லைனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாய்ஸ்சரைசர் இது வந்து எமோலின் க்ரீம் ஃபார் ட்ரை ஸ்கின் ட்ரீட்மெண்ட் அண்ட் த ஹைட்ரோ நரிஷஸ் த ரெஸ்டோர்ஸ் அண்ட் நேச்சுரல் மாய்ஸ்சரைஸ் பேலன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் இது நிறைய வீடியோஸில் பார்த்தேன். ஸோ வாங்கணும்னு எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு. பிகாஸ் நான் என்ன மாய்ஸ்சரைசர் போட்டாலும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்காது, பிகாஸ் என்னோடய ட்ரை ஸ்கின் எது போட்டாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப டல்லாக ஃபீல் ஆகும். ஸோ ஓகே ஃபைன், நம்ம இது வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்ஸ் ட்ரை பண்ணேன். அண்ட் 1 month நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நான் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது எந்த ஸ்கின் டைப் யூஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ட்ரை ஸ்கின் அண்ட் வெரி வெரி ட்ரை ஸ்கின் உங்களுக்கு மட்டும்தான் இந்த க்ரீம் வந்து யூஸ் ஆகும். இந்த க்ரீம் யாருக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின் அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் வந்துட்டு இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈச் கிராம் எல்லாமே இதில் கண்டெயின் ஆகிருக்கு. ப்ரொபலின் கிளைகோல். ஸோ இது எதனால் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்துட்டு ரொம்பவே நல்லது. ஸோ அது இருக்குது. அடுத்தது வந்துட்டு இதில் டயோசஸா, ஸோ எல்லாமே இருக்குது. நீங்கள் இது வாங்கினீங்கன்னா நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு இது எவ்வளோ, இது எம்ஆர்பி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வாங்கியது வந்துட்டு 274 நான் வாங்கினேன். ஓ, இந்த க்ரீமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்துட்டு மில்கி ஒயிட்டில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், மில்கி ஒயிட்டில் இருக்குது. அந்த மெட்டாலிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ மில்கி ஒயிட்டில் இருக்குது. ஸோ இது வாட்டரி கன்சிஸ்டன்ஸ் மாதிரி இருக்குது இதில். ஸோ உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாட்டர் கன்சிஸ்டன்ஸ் வந்துட்டு நல்லா இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப ட்ரையாக இருந்து இது போட்டாக்கா அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது. இது போட்ட பேருக்கு கொஞ்சம் வாட்ரியாக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக ஆகிடும். ஸோ நான் இது தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் முன்ன வீடியோஸ் இந்த பார்க்காம இருந்தாக்கா நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு எனக்கு வந்து ஆயிலியாக இருக்கக்கூடாது, நிறைய பேருக்கு இருக்கும் மாய்ஸ்சரைசர் போட்டால் ஆயிலியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்பெஷலி ட்ரை ஸ்கின் உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு நல்லா அந்த வாட்ரி அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நோட்டிசபிளே பண்ணுற முடியாத ஒரு ஸ்மெல். ஸ்மெல் அப்படின்னு தெரியல. ஸோ இதோட ப்ரைஸ்னால் 50 to 70 grams அப்படி இருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நான் இந்த க்ரீம் வந்துட்டு இந்த விண்டர் சீசனில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கூட நான் வந்து வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே நான் எதுவுமே போடல. ஸோ எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் வந்துட்டு நான் இது போட்டுட்டே நான் வந்து எங்கே வேணாலும் போகலாம். ஸோ எனக்கு வந்து ஓகே, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு அதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். கேர்ள்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே நம்ம கையிலையோ ஆடுற நம்ம ஸ்கின்ல இங்கே வந்து நம்ம
செக் பண்ணும். ஒன்ஸ் உங்களுக்கு வந்து எந்த அலர்ஜிட்டிக்கோ ஆர் எந்த டேண்டோ ஒரு பிளாக்கிஷ், சில பேருக்கு க்ரீம் போட்டால் பிளாக் ஆகிடும், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபீலும் ஆகலைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஃபுல் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் இது ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஃபார் ட்ரை ஸ்கினுக்கு. பட் நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கொஞ்சமாச்சு டெஸ்ட் பண்ணி நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு அது செட் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். பட் எனக்கு இது வந்து முன்னாடி ப்ளம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இலுமினியம், அது கூட எனக்கு வந்து பிடிச்சிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ தான் இருக்குது, பட் காலியாகாமல் இருக்குது, பரவாயில்ல, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தேவை. அண்ட் இருக்குது ஷேர்லி சொல்ல போனோம்னாக்கா எனக்கு எந்த பிம்பிள்ஸும் வரல, எந்த ஆக்னி ஸ்கார்ஸ் கூட எனக்கு வரல. ஸோ அதுக்கு வேணும்னா பெஸ்ட்டு நான் சொல்லலாம். ஒன்ஸ் உங்களுக்கு ஆக்னி ஸ்கார்ஸ் இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் ஐ ப்ரோன்ஸ் இந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்துட்டு லைட்டாக குறைஞ்சிட்ருக்கு. அது ரீசன் இதுவான்னு தெரியல, பட் லைட்டாக ஓகேவாக இருக்குது. அண்டு இன்னொன்று என்னன்னா இந்த சீசன் வின்டர் சீசனில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எதுவுமே போடல. ஓகே நான் உங்களுக்கு வந்து இந்த லைட் வந்து கம்மி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் எதுவுமே போட கிடையாது, நான் ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மை அண்டு லிப்ஸ்டிக் தான் போட்டிருக்கேன். அண்ட் நான் ஃபவுண்டேஷன் க்ரீம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இந்த மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் போட்டிருக்கேன். நம்ம வந்துட்டு இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு, ஆயிலியாக இல்லை. அண்டு எனக்கு மெயினாக வந்துட்டு ஆயிலியாக இல்லை. அண்ட் சில மாய்ஸ்சரைசர் போட்டாக்கா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக தெரியும், இருக்கிறதே ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ் வந்துட்டு அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து டல்லாக இருக்கும், எது போட்டாலும் ஒரு மாதிரி மூஞ்சி கழுவாத மாதிரியே இருக்கும், சம்டைம்ஸ் வந்துட்டு ஆகும். ஆனாக்கா எனக்கு வந்துட்டு ஓகேன்னு சொல்லலாம், அவ்வளோ ஒன்றும் எனக்கு டல்லாக ஃபீல் ஆகலை. பட் லைக் விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த வின்டர் சீசனில் வந்துட்டு எனக்கு ஒயிட் ஒயிட்டாக பேச்சஸ், ஒயிட் ஒயிட்டாக தோல் உரிகிற மாதிரி வரும், பேச்சஸ் பேச்சஸாக வரும். அது ஷுர் சொல்ல போனேன்னா எனக்கு அந்த மாதிரி எந்த இதுவும் இந்த சீசனில் வரல, தேங்க் காட். அண்டு முக்கியமான என்னென்னா இங்கே மட்டும்தான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒயிட் ஒயிட்டாக ஃபீல் ஆகிற மாதிரி இருந்துச்சு, இந்த பிளேஸ் மட்டும்தான் எனக்கு ஃபீல் ஆகிருமாச்சு. ஸோ இந்த பக்கம் எதுவுமே இல்லை. அண்டு இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. எஸ் கைஸ், இந்த வீடியோவில் நான் வந்துட்டு முடிஞ்சவளுக்கு நான் என்னோடய பர்சனல் ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த க்ரீம் போட்டு, அண்ட் இது பற்றி இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி கொஞ்சம் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கும் மேலேயும் இன்னும் உங்களுக்கு நிறைய எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க, நான் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக போட பார்க்குறேன். ஸோ கைஸ் நம்ம அடுத்த ஒன்று சொல்கிறதுக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தாக்கா இங்கே நான் போடுறேன், அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கு, அது கூட எனக்கு கூட கனெக்ட் ஆகுங்க. அண்டு இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஸோ உங்களுக்காக வந்துட்டு நான் அட்லீஸ்ட் போட பார்ப்பேன். அண்டு எந்த மாதிரி வேணும்னு எனக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரிய வரும். அண்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நீங்கள் தான் எங்களுக்கு வந்து நீங்கள் தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், அந்த லவ் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அது ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே என் கூட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பிடிச்சா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுடுங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாக்கா நான் எப்போல்லாம் போடுறேன்னு அப்போ டன்னுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்கிறேன். பை 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 பை.